வணக்கம் நண்ப நண்பிகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் சூர்யா அவர் நடித்த சூரரை போற்று அப்படிங்கிற படம். நவம்பர் 12, 2020 நேற்றுக்கு 12 மணிக்கு தான் இறங்கணும், ஆனால் 10:30 படம் இறங்கிடுச்சு. இந்த படம், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த படம் பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ஏவியேஷன், அவங்களுக்கு சில ஏவியேஷன் அவங்களுக்கு நடந்த கதைகளை வந்து ஏற்கனவே நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்களே எழுதி காமிக்கிறாங்க, உண்மை சம்பவமாக இருந்தாலும் சினிமாவுக்காக சில காட்சிகளை வந்து சினிமாத்தனம் கலந்து கொடுத்துருக்கிறதாட்டு படத்திலே எழுதி காமிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூர்யா, கதாநாயகி அபர்ணா பாலமுரளி, சூர்யாவோட அம்மாவா ஊர்வசி, சூர்யாவோட அப்பாவா பூ ராமு, அப்புறம் வந்து வில்லன் கேரக்டரில் வந்து நம்ம பரேஷ் ராவல் அவர் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு விவேக் பிரசன்னா, கிருஷ்ணகுமார், காளி வெங்கட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் வந்து கருணாஸ் அவர் நடிச்சிருக்காரு. இன்னும் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. சுதா கொங்கரா அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக எதுவும் பண்ணி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஒரு இளைஞன் அவருடைய லட்சியம், அதாவது மிடில் கிளாஸில் உள்ளவங்களும் குறைந்த கட்டணத்தில் வந்து தன்னோட தேவைக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறத வந்து அவர் லட்சியமாக வச்சுருக்கிற ஒரு இளைஞன். அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்கும்போது உள்ள அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு இவங்க சேர்ந்து வந்து ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஏர்லைன்ஸ் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்க எடுக்கிற முயற்சிகள், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யாரெல்லாம், அவரோட அவங்க ஊரில் உள்ளவங்க, அப்புறம் அவங்களோட பக்க பலமாக இருக்கிற மனைவி, அம்மா, இப்படி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு இதை வந்து ஹெல்ப் பண்ணுறதை வச்சுட்டு இவரால் வந்துட முடியுமா, ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சிட முடியுமா, அதுக்கு என்னெல்லாம் தடங்கல்கள் வருது, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் தடங்கள் கொடுக்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த தடங்களை எதுக்குறதுக்கு இவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, கடைசி இவர் வந்து எப்படி அந்த ஏர்லைன்ஸை வந்து இவர் சாபிச்சாரா, இல்லை வந்து அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இயற்கையாக தத்ரூபமாக அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு இதை விட நான் வந்து என்ன சொல்கிறத விட, நீங்கள் வந்து படத்தை பார்க்கணும், படத்தை பார்க்குறது தான் பெஸ்ட்டு. இந்த படத்தோடைய பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்கிறார். அதாவது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் காட்சிகள் இருக்குது, அதுலேயும் சரி இவருடைய லட்சியத்தை அடையிறதுக்காக இவர் வந்து ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போதும் அவருக்கு நேரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதை வந்து இவர் எதிர்நோக்கும்போது இவருடைய நடிப்பு ஆற்றல் வந்து ரொம்ப வெளிப்பட்டிருக்கு. மிகைப்படுத்தாமல் நடிச்சிருக்கிறாரு, யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு. ஆக்ரோஷமான காட்சிகள்லையும் சரி, அவருக்கு வந்து கோபம் வர்ற அந்த காட்சிகள், அவருக்கு வந்து வருத்தம் வர்ற காட்சிகள், முக்கியமாக இவர் வந்து எதுக்காக இந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டாரு, எதுக்காக வந்து மிடில் கிளாஸும் வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நினச்சாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப மனசை தொழும்படியான நிகழ வைக்கும் காட்சியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல இவரோட நடிப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சென்டிமெண்ட்ஸ் மாதிரி வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சூர்யா. அது வந்து இந்த படத்தோட பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா டைரக்ஷன், சுதா கோங்கரா வந்து ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீன் பிளே அப்படி தான், சுதா கோங்கரா அண்ட் டீம் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு சீன் கூட நமக்கு வந்து போர் அடிக்காமல், 2.5 மணி நேரம் படம், அது போர் அடிக்காமல் அப்படியே வந்து அந்த க்யூரியாசிட்டியோட எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையாக இவர் போகும்போது என்னெல்லாம் தடங்கள் வருது, என்ன பண்ணுவார், இப்போ ஐயோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டியை வந்து அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லனாக நடித்த பரேஷ் ராவல் வந்து ஒரு சீனில் பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யா அவங்கள வந்து அந்த நம்ம ஃப்ளைட்லலாம் போர்டிங் போகிற அந்த இடத்துக்கு வந்து செக்யூரிட்டிஸ் தள்ளி விட்டுருவாங்க. பரேஷ் ராவல் அவர் வந்து மேலே இருப்பார், அந்த கிளாஸ்லேருந்து பார்த்துட்டே இருப்பார். அந்த நேரம் சூர்யா வந்து அவரை பார்க்குற பார்வையும், அந்த நேரம் உள்ள அவருடைய நடிப்பும், பரேஷ் ராவல் திருப்பி பார்க்குற அந்த நடிப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். போட்டி போட்டு பரேஷ் ராவலும் அவருடைய கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகி நம்ம அபர்ணா பாலமுரளி தன் பங்கை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. காதல் காட்சிகள்லையும் சரி, இவரை வந்து இவர் பெண் பார்க்க போக மாட்டார், இவங்க ஃபேமிலியாக வந்து மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. அந்த காட்சியிலலாம் துடுக்கத்தனமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து படத்தை விட சின்ன சின்ன என்ன சொல்கிறது, நம்மளை நல்லா ரசிக்க வைக்கும் காட்சிகளாக இருக்குது. அவங்க தன் பங்கு நல்லா பண்ணியிருக்காங்க அபர்ணா பாலமுரளி. அப்புறம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்க
நான் ச அந்த மூணு பேரும் நான் சொன்னேன் இல்லையா, விவேக் பிரசன்னா கிருஷ்ணகுமார் அப்புறம் காளி வெங்கட் இவங்களும் தன் பங்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிற எல்லாருமே குறை சொல்லாத முடிய அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க சூர்யாவோட அம்மாவை நடித்த ஊர்வசியும் சரி அப்பாவை நடித்த பூராமும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படத்தோட பெஸ்ட்டு. அப்புறம் வந்து மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார் போட்டிருக்காரு, நல்லா அருமையாக போட்டிருக்காரு. யாருக்குமே பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நிகேத் பொம்மி ரெட்டி பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஏரியல் வியூ இந்த ஆங்கிளெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க, நல்ல காட்சி விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. அந்த காட்சிகளை இந்த விறுவிறுப்புக்கு தக்க மாதிரி கேமராவை பண்ணியிருக்காங்க. எடிட்டர் பார்த்திங்கன்னா சதீஷ் சூரிய அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த படத்தோட பெஸ்ட்டு. நம்மளை வந்து க்யூரியாசிட்டியோட எண்டுக்கு கொண்டு போகிறாங்க, அது இந்த படத்தோட முக்கியமான பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த படம் யதார்த்த உண்மையான நடந்த சம்பவமாக இருந்தாலும் சினிமாவுக்காகவே நிறைய சேர்த்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் நிறைய சினிமாத்தனமாக நமக்கு தோணும். அதாவது பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் கேம்பு இதுக்குள்ளே வந்து ரெண்டு பேர் பைக்கில் சட்டுன்னு நுழைஞ்சு போயிடுறாங்க, சூர்யாவும் ஃப்ரெண்டும். ஆரம்ப காட்சி அதெல்லாம் எப்படி அதுக்கு போக முடியும், இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும்போது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணும். அதெல்லாம் வந்து சினிமாத்தனமாக தெரிஞ்சாலும் விறுவிறுப்பும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாமே, அதாவது சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளை மறக்கடிச்சு ரொம்ப அற்புதமாக நம்மளை வந்து நெகிழ வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம். தீபாவளிக்கு நமக்கு ரெண்டு நாள் முன்னாடி இறங்கியிருக்குது, ப்ரைம் சொன்னேன் ஏற்கனவே அமேசானில். எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.5 out of 5. அப்புறம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூ எப்படி இருந்து அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தீபாவளியாக இந்த படத்தை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு படத்தை உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர வரைக்கும் உங்கள் சிவா.